ஓம் குமரகுருதாச குருப்பே நமக. அருவம் ஒரு நான்காகி இதுவம் ஒரு நான்காகி யரை இரண்டும் மறுவில உருவம் ஒரு ஒன்றாகி முத்திரம் வழுத்த வெண்மார்க்கும் பெரு அப்பாளா உள்ள பொருள் இதனவே பெரிதும் செஞ்சோன் ஒருவனையே புகழ்ந்து அருணகிநாத செவடி போல் துளைத்து வைப்போம். நேர்களே, பன்னிரண்டு ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய சாமிகளில் வாழ்த்துக்கள். நேர்களே, பிளவ விரச்சம் புரட்டாசி மாதம் 26ஆம் நாள் 12/10/2021 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி சஷ்டி பின்பு சப்தமி. இந்த யோகம் அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய நட்சத்திரம் மூலம், பின்பு புராடம். அன்பர்களே, ரிஷப ராசியினருக்கு இன்று சந்திராசமம். இன்றைய சந்திராசம நட்சத்திரம் கிருத்திகை, பின்பு ரோகிணி. அன்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகுகாலம் பகல் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை பகல் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. மேஷராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு. அஸ்வினியில் பிறந்த அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியான நாள். வரனில் பிறந்த அன்பர்களே, இன்று தடைகள் அகலும். கிருத்திகையில் பிறந்த அன்பர்களே, இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் மனதில் படதரப்பட்ட எண்ணங்கள் தோண்டி மறையும். நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் உடல் சோர்வு ஏற்பட்டு பின்பு நீங்கும். வர்த்தகம் மற்றும் போட்டிகள் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம்பொத்தை. கிருத்திகில் பிறந்த அன்பர்களே, இன்று விவாதங்களை தவிர்க்கவும். ரோகிணியில் பிறந்த அன்பர்களே, இன்று சோர்வான நாள். மிருகச்சரித்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சிந்தித்து செயல்படவும். மிதுன ராசி நேயர்களே, உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். கல்வி தொடர்பான பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். பிற மொழி பேசும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மிருகச்சிரித்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சிந்தனைகள் உண்டாகும். திருவாதிரையில் பிறந்த அன்பர்களே, இன்று ஏற்ற இறக்கமான நாள். புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று அறிமுகம் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, சமூகம் தொடர்பான பணிகளில் செல்வாக்கு இன்று அதிகரிக்கும். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து இன்று நிறைவேற்றி வைப்பீர்கள். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 1,
அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். புனர் பூச்சத்தில் பிறந்த அன்பர்களே இன்று செல்வாக்கு அதிகரிக்கும். பூச்சத்தில் பிறந்த அன்பர்களே இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆயுள் எழுத்தில் பிறந்த அன்பர்களே இன்று கருத்து வேறுபாடுகள் மறையும். சும்மராசி நேர்களே, வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். கடை சார்ந்த பணிகளில் ஆர்வம் இன்று அதிகரிக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளநீலம். மகத்தில் பிறந்த அன்பர்களே இன்று மந்தத்தன்மை குறையும். பூரத்தில் பிறந்த அன்பர்களே இன்று எண்ணங்கள் நிறைவேறும். உத்திரத்தில் பிறந்த அன்பர்களே இன்று ஆர்வம் அதிகரிக்கும். கன்னிராசி நேர்களே, தந்தை வழி உறவினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். புதிய முயற்சிக்கேற்ப உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறைந்து முன்னேற்றம் ஏற்படும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள். உத்தரத்தில் பிறந்த அன்பர்களே இன்று விட்டு கொடுத்து செல்லவும். அசத்தில் பிறந்த அன்பர்களே இன்று நெருக்கடிகள் குறையும். சித்திரையில் பிறந்த அன்பர்களே இன்று முன்னேற்றமான ஒரு நாள். துலாம் ராசி நேர்களே, புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்கள் மனதில் புதிய சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு பின்பு நீங்கும். எழுத்து சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். சித்திரையில் பிறந்த அன்பர்களே இன்று அறிமுகம் கிடைக்கும். சுவாதியில் பிறந்த அன்பர்களே இன்று ஆர்வம் அதிகரிக்கும். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே இன்று வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பார்த்த வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். தன வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்கள் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே இன்று பயணங்கள் கைகூடும். அனுசத்தில் பிறந்த அன்பர்களே இன்று விருப்பங்கள் நிறைவேறும். கேட்டையில் பிறந்த அன்பர்களே இன்று கலகலப்பான ஒரு நாள். தனுசு ராசி நேர்களே, கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அடைச்சல்கள் அதிகரித்தாலும் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்கள் மனதில் தோன்றும் தேவையற்ற புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் பதற்றங்கள் ஏற்பட்டு பின்பு நீங்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மூலத்தில் பிறந்த அன்பர்களே இன்று நெருக்கடிகள் குறையும். புராடத்தில் பிறந்த அன்பர்களே இன்று சாதகமான ஒரு நாள். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே இன்று பதற்றங்கள் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, குழந்தைகள் பற்றி சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசு தாழ்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுபடிகள் நீங்கும். உடன் இருப்பவர்களை பற்றி புரிதல் உண்டாகும். எதிர்பாராத சில செய்திகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம்.
உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே இன்று லாபம் கிடைக்கும். திருவோணத்தில் பிறந்த அன்பர்களே இன்று இழுபறிகள் நீங்கும். அபிட்டத்தில் பிறந்த அன்பர்களே இன்று சேமிப்புகள் குறையும். கும்பராசி நேயர்களே, பெற்றோர்களின் ஒத்துழைப்பு உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறைந்து முன்னேற்றம் உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் நிறைவேறும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டத்தில் பிறந்த அன்பர்களே இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும். சதயத்தில் பிறந்த அன்பர்களே இன்று முன்னேற்றமான நாள். புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே இன்று எண்ணங்கள் நிறைவேறும். மீனராசி நேர்களே, திட்டமிட்ட பணிகளை செய்து இன்று முடிப்பீர்கள். காப்பீடு தொடர்பான பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். நிர்வாகம் சார்ந்த பணிகளில் அனுசரித்து செல்வதன் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தந்தை வழி தொழிலில் இருப்பவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள். புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே இன்று திட்டங்களை ஈடேறும். உத்திராதியில் பிறந்த அன்பர்களே இன்று அனுசரித்து செல்லவும். ரேவதியில் பிறந்த அன்பர்களே இன்று செல்வாக்கு அதிகரிக்கும். வழிபாடு: இன்று மகாலட்சுமியை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அன்பர்களே, 12 ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா.